தெரியாம தான் கேக்குறேன். நீ என்ன அவ்வளோ பெரிய பாட்டாக்கறா? நீ என்ன தைரியத்துலலாம் நீ வந்து யூடியூப்ல வந்து அக்கவுண்ட் ஓபன் பண்ணி சேனல் ஓபன் பண்ணி? சூப்பர் क्वेश्चन கேட்டிங்க பிரைன் மாஸ்க். எனக்கே தெரியாது bro. ஏதோ ஒரு புசுங்கன சேனல் வந்து கிரியேட் பண்ணி விட்டனா. உங்களுக்கு கல்யாணம் ஆயிருச்சா? புத்தியுள்ள மனிதர் எல்லாம் வெற்றி கொள்வதில்லை, வெற்றி கொள்ளும் மனிதர் எல்லாம் புத்திசாலி இல்லை, புத்திசாலி இல்லை. ஹாய் ஹலோ, பிரைன் மாஸ்க் பக்கத்திலிருந்து நான் உங்கள் ரஹ்மான். அதாவது இன்னைக்கு வந்து யூடியூப்ல வந்து ஹெவியாக காம்படிஷன் போய்கிட்டு இருக்க இந்த நேரத்தில் ரொம்ப அசால்ட்டாக அவங்களுக்குன்னு ஒரு தனிய பாதையை அமைச்சிக்கிட்டு ரொம்ப அசால்ட்டாக போய்கிட்டு இருந்த ரெண்டு யூடியூப்பரை நிப்பாட்டியோ நில்லுங்கய்யா, இவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்களாம் பின்னாடி வந்துகிட்டு இருக்கோம், நீங்கள் ரெண்டு பேரும் மட்டும் அசால்ட்டாக போய்கிட்டு இருக்கீங்க, நான் கேட்குற கேள்விக்கெல்லாம் பதிலை சொல்லுங்கள். என்னோட சேனலில் வந்து நிறைய சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு உங்களோட பதில் வந்து ரொம்ப தேவைப்படுதுன்னு சொல்லி நிப்பாட்டி அவங்கள்ட்ட யூடியூப்பை பற்றி நிறைய கேள்வி கேட்டிருக்கேன். நான் கேட்ட என்னமோ ஒரு கேள்வி தான், ஆனால் அவங்க கொடுத்துருக்க பதில் வந்து ரெண்டு பதில். சும்மா ஒரு கேள்விக்கு ஒரு பதில் கிடைச்சாலே ரொம்ப சூப்பராக இருக்கும், ஆனால் ஒரு கேள்விக்கு ரெண்டு பதில் கிடைக்குமோ. இன்றைக்கி யூடியூபருக்குலாம் வந்து செம்மதினி ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்க போகுது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து நான் யூடியூப் பற்றி மட்டும் கேள்வி கேட்க மாட்டேன், ஏன்னா என்னை பற்றி உங்களுக்கு தெரியுமா இல்லையா, சில இடக்கு முட்டக்கான கேள்வியும் கேட்டிருக்கேன். அதெல்லாம் பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போவோம் இன்றைக்கி, ஸோ தயவு செஞ்சு வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். முழுக்க முழுக்க ஃபன்னாக இருக்க போகுது வீடியோ. வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க. யார் யாருன்னு கேட்டிங்கன்னா, 1tech தமிழ் அப்படின்ற ஒரு யூடியூபர், அவரும் வந்து யூடியூப்பில் வந்து நிறைய அப்ளிகேஷனை பற்றி ரிவ்யூ போடுறாரு, சிம் கார்டு 4G 3G இந்த மாதிரி ஏகப்பட்டதை பற்றி ரிவ்யூவில் போடுறாரு. அவரோட லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன், போய் பார்க்கலாம். விசிட் பண்ணாதவங்க பண்ணிக்கலாம். நிறைய பேர் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க, அதான் இருந்தாலும் போய் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா போய் பார்க்கலாம். அவரோட கேள்விக்கு என்னோடய கேள்விக்கு அவர் பதில் கொடுத்துருப்பாரு, அந்த பதிலையும் நீங்கள் வந்து வீடியோவில் பார்க்கலாம். இன்னொரு ஆள் யாருன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஃபேவரட்டு டிகே டெக்னிக்கல். ஏற்கனவே என்னோடய சேனலில் வந்து ஒரு கொலாபரேஷன் வீடியோ பண்ணியிருக்காரு, நீங்கள் பார்த்துருக்கலாம். ஸோ அவரை மறுபடியும் வந்து இன்டர்வியூ எடுத்திருக்கேன், அவரோட லிங்க் வந்து கீழே கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள், விசிட் பண்ணுங்கள். அவரும் என்னோடய கேள்விக்கு வந்து பதில் கொடுத்துருக்காரு. தயவு செஞ்சு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வணக்கம் பிரைன்மாஸ்க் சேனல், வணக்கம். நீங்க கேட்டிருக்கீங்க என்ன காரணத்துக்காக நீங்க யூடியூப் சேனல் ஆரம்பிச்சீங்க. நான் என்ன காரணத்துக்காக ஆரம்பிச்சேன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நான் எனக்கு ஆண்ட்ராய்ட் மொபைல்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த மொபைலை பத்தி நிறைய விஷயங்களை கேதர் பண்ணுவேன். அந்த மொபைல் வந்து 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது இருந்தே எனக்கு மொபைல் ரொம்ப பிடிக்கும். சரி, அந்த மொபைல் பிடிக்கும் இல்லையா, அந்த மொபைலுக்கு வரக்கூடிய ப்ராப்ளத்தெல்லாம் எப்படி சால்வ் பண்ணலாம், அதுக்குண்டான சொல்யூஷனை பத்தியும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். சரி, நான் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதுமா, மக்கள்கிட்டையும் அதை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த யூடியூப் சேனல்ல ஆரம்பிச்சேன். எல்லாருக்கும் வணக்கம், நான் தான் உங்க டிகே டெக்னிக்கல். ஃபர்ஸ்ட் கேள்வி அவர் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா, நான் யூடியூப் சேனல் வந்து எதுக்காக ஸ்டார்ட் பண்ணேன், என்ன ரீசன்காக ஸ்டார்ட் பண்ணான்னு கேட்டிருக்காரு. ஒரு நல்ல கேள்விதான். எதுக்காக ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வந்து நான் வந்து ஒரு 11th 12th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது பாத்தீங்கன்னா, நான் அவ்வளோக்கா யார்ட்டையும் பேச மாட்டேன். கிளாஸ்ல வந்து ஒரு மூலையில உட்காந்துருப்பேன், அவ்வளோக்கா பேச்சுங்கிறது என்கிட்ட இருக்காது, உம்முன்னு இருப்பேன், சைலண்டா இருப்பேன். யூடியூப் நான் ஸ்டார்ட் பண்ண ரீசன் பாத்தீங்கன்னா, யூடியூப்ங்கிறப்போ ஃபர்ஸ்ட் நான் வந்து ஸ்கிரீன் ரெக்கார்டர் பண்ணி, அதாவது கேம் மூலியமா தான் நான் வந்து யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். சும்மா கேம் விளையாடலாம் எல்லாரும் போடுற மாதிரி எனக்கு ஒரு ஆசை வந்துச்சு. சோ அதனால நான் கேமும் போட்டேன். பட் எல்லாரும் ஃபேஸ் வச்சு காமிக்கும் போது பாத்தீங்கன்னா நான் வந்து பேச மாட்டேன். நீங்க என்னோட சேனல்ல போய் பழைய வீடியோ எடுத்து பாருங்க, எப்படி பேசுவேன்னு பாருங்க, இப்ப நான் எப்படி பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு பாருங்க, உங்களுக்கு நிறைய டிஃபரன்ஸ் தெரியும். பேசாம இருந்தேன்னா ஓரளவுக்காவது எல்லாத்தையும் பேசணும். அட்லீஸ்ட் நான் காலேஜ் படிக்க போறப்போ ஒரு கேம்பஸ் இன்டர்வியூ வரலாம், ஒரு இன்டர்ன்ஷிப் வரலாம். அப்ப வந்து நிறைய பேர் பேசுறதுக்கு நிறைய வந்து போய் பேசுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க. சோ என்னோட பேச்சு திறமை வந்து நான் வளர்த்துக்காக மட்டும் தான் நான் வந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன். இப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா எப்படி பேசிட்டு இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். நான் நல்லா பேசணும் அப்படிங்கிறதுக்காக தான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணேன். பட் இப்போ வந்து அது ஒரு பேஷனாவே நான் வந்து அதை வந்து எடுத்துட்டு கொண்டு போயிட்டு இருக்கேன். கொஸ்டின் நம்பர் 2, யூடியூப்ல ஸ்டார்டிங் டயத்துல நீங்க வந்து வீடியோ ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு நிறைய ஸ்ட்ரகிள் வந்து சந்திச்சிருக்கோம், நிறைய தடைகள். ஸோ நாங்களும் வந்து சந்திச்சிருக்கோம், கீழே உள்ள யூடியூபரும் வந்து சந்திச்சுட்டு இருக்காங்க. அதுக்கு உங்களோட பதில் என்ன? ஸ்டார்டிங் பீரியட்ல வந்து என்ன மாதிரி ப்ராப்ளத்தெல்லாம் சந்திச்சேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நிறையா ப்ராப்ளம் சந்தித்தேன். என்ன மாதிரி ப்ராப்ளம் பார்த்தீங்க அப்படின்னா, கூட friends circle கூட எல்லாம் வந்து help பண்ணாங்க ரைட் ஓகே மத்த நண்பர்களுக்கு எனக்கு தெரியாது இல்லையா நான் வந்து ஃபேஸ் கேமரா மூலமா வந்து அப்ப வீடியோ பண்ணல என்னோட வாய்ஸ் தான் வரும் அந்த அப்ளிகேஷன் பத்தி சொல்லுவேன் அப்படி சொல்லிட்டு இருந்தேன் புதுசா சரி நம்மளும் டெக் சேனல் ஆரம்பிச்சிட்டோம்ல ப்ளே ஸ்டோர்ல இருக்கிற எல்லா அப்ளிகேஷன் எடுத்து நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு நிறைய அப்ளிகேஷன்லாம் புடிச்ச அப்ளிகேஷன்லாம் எனக்கு புடிச்ச அப்ளிகேஷன் சொல்லப்போனா சேனல் ஆரம்பிக்கும்போது எனக்கு புடிச்ச அப்ளிகேஷன்லாம் நான் எடுத்து அப்லோட் பண்ணிட்டு வந்தேன் அப்படி அப்லோட் பண்ணும்போது பாத்தீங்க அப்படினா சவுண்டே இல்ல எனக்கு சவுண்ட் இன்கிரீஸ் பண்றது எப்படினே எனக்கு சேனல் ஆரம்பிச்சு புதுசுல தெரியவே தெரியாது அப்படிலா வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கும்போது கமெண்ட் பாக்ஸ்ல நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்டாங்க சவுண்டே இல்ல அப்படி சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கழுவி ஊத்த ஆரம்பிச்சிட்டாங்க சரி இந்த ப்ராப்ளம் தான் சால்வ் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு சால்வ் பண்ணி ஒரு வீடியோஸ் அப்லோட் பண்ணனா அந்த வீடியோ என்னன்னு பாத்தீங்க அப்படினா தமிழ் மூவிஸ் எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு நான் வீடியோ அப்லோட் பண்ணிட்டேன்ப்பா அந்த வீடியோக்கு ரெண்டு வீடியோ அப்லோட் பண்ணிட்டேன் சீரியல் பத்தியும் டிவி மூவிஸ் பத்தியும் டவுன்லோட் பண்ற பத்தி வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டேன் உடனே பெங்களூர் அப்ளிக்ஸ் அப்படினு சொல்லக்கூடிய ஒரு காப்பிரைட் இஷ்யூஸ் வந்து உடனே கொடுத்துட்டாங்க அந்த வீடியோ வந்து எனக்கு தெரியாத அப்போ வந்து அந்த வீடியோ ரிமூவ் பண்ண கூடாது அப்படி சொல்லு அந்த வீடியோ வந்து அப்ப நான் டெலீட்டும் பண்ணிட்டேன் எனக்கு தெரியாது அப்ப சேனல் ஆரம்பிக்கும்போது தெரியாது delete பண்ணதுக்கு அப்புறம் வாட்ச் ஹவர்ஸும் குறஞ்சி போச்சு அதுக்கு அப்புறமேட்டுக்கு வியூஸும் போயிருச்சு அப்ப வந்து வியூஸ் தான் இருந்து வாட்ச் ஹவர்ஸ்ல வியூஸ் தான் இத்தனை வியூஸ் வந்துச்சு வியூஸ் அப்படியே டப்னு குறஞ்சிருச்சு எனக்கு அப்ப தெரியவே தெரியாது இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு சரி என்ன பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு அந்த டைம் கொடுத்துட்டாங்க இல்லையா அந்த 3 மாசம் வீடியோஸ் அப்லோட் பண்ண முடியாது இல்லையா அந்த டைம்ல வந்து கத்துக்கிட்டேன் எப்படி வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணனும் என்ன மாதிரி இதெல்லாம் வந்து இது பண்ணனும் எப்படி சவுண்ட் குவாலிட்டி கொடுக்கணும் என்னென்ன மாதிரி வந்து மக்களுக்கு ஏதாவது விஷயம் சேவைப்படும் அப்படினு சொல்லிட்டு அந்த மாதிரி வீடியோஸ்லாம் வந்து ரெகுலரா அப்லோட் பண்ண ஆரம்பிச்சேன் அதுக்கு அப்புறமேட்டுக்கு நம்ம சேனல் ரொம்ப growth ஆச்சுன்னு கூட சொல்லலாம் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நீங்க மக்களுக்கு எது தேவையோ அது வீடியோஸ் வந்து நீங்க ரெகுலரா வந்து உங்க சேனல்ல அப்லோட் பண்ணிட்டே இருங்க ஸ்ட்ரகிள்ங்கிறது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நிறையவே வந்துச்சு எப்படி சொல்றதுன்னா நான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் YouTube சேனல் கிரியேட் பண்ணும்போது ஒரு 10-20 சப்ஸ்கிரைபர் கிட்டத்தட்ட இருந்தேன் செப்டம்பர் 4 சேனல் ஸ்டார்ட் பண்ணி 20 சப்ஸ்கிரைபர் இருந்தா அப்புறம் எனக்கு போரே அடிச்சிருச்சு எதுக்குடா இது நம்ம வீடியோ போட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அக்டோபர் நவம்பர் டிசம்பர் 3 மாசம் வீடியோவே போடல மறுபடியும் நான் ஸ்டார்ட் பண்ண பாத்தீங்கன்னா ஜனவரி 4 அதுவும் ஜனவரி 4 வந்து எல்லாரும் ஃபேஸ் காமிச்சு பண்றாங்களே நம்மளும் ஃபேஸ் காமிச்சு பண்ணலாம்னு சொல்லிட்டு ஜனவரி 4 அதையும் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன் ஸ்ட்ரகிள்னு பாக்கும்போது பாத்தீங்கன்னா நான் 20 சப்ஸ்கிரைபர் கிட்டத்தட்ட இருக்கும்போது நிறைய பேர் என்ன சொன்னாங்க நீ எல்லாம் சேனல் கிரியேட் பண்ணி என்னடா பண்ண போற உனக்கு இதுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து எனக்கு கீழே தள்ளி விட பார்த்தாங்க பட் அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது நடந்துச்சுன்னா காதுலயே வாங்கிக்காதீங்க காதுல வாங்கிக்காம நீங்க உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா நீங்க பண்ணுங்க மத்தவங்களுக்காக நீங்க வாழ போறது கிடையாது உங்களுக்காக தான் நீங்க வாழ போறீங்க சோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை செய்யுங்க அது தப்பா இருந்தாலும் சரி சரியா இருந்தாலும் சரி உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை கண்டிப்பா செய்யுங்க அந்த மாதிரி யார் சொல்றதையும் கேட்டுட்டு இருக்க வேண்டாம் அவன் இப்படி சொல்றானே எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா கடைசி நீங்க மேல வர மாட்டீங்க கீழே தான் இருப்பீங்க சோ மத்தவங்க சொல்றத காதுல வாங்கிக்காம உங்களோட பாதையை நோக்கி நீங்க மாதிரி போயிட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து யூடியூப்ல வந்து ஒரு நல்ல இடத்துக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன் அதே மாதிரி ஸ்ட்ரகிள்னு பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சும்மா என்னடா இவங்க இப்படி சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாரத்துக்கு 2 வீடியோ 3 வீடியோ போடக்கூடாது கரெக்டா வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டே இருக்கணும் சப்ஸ்கிரைபர்ஸும் வியூஸும் உங்க கைக்குள்ள வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எந்த எல்லா ஸ்ட்ரகிளும் நீங்க அடிச்சு ஒடிச்சு யூடியூப்ல வந்து ஒரு லெவல் கண்டிப்பா நீங்க வந்து உங்களால வர முடியும் சரி கேள்வி நம்பர் 3 யங் யூடியூபருக்கு வருங்கால யூடியூபர் உங்களுக்கு வந்து நீங்க என்ன சொல்ல போறீங்க இது பாத்தீங்கன்னா இப்போ யங் யூடியூபர் என்ன சொல்ல போறேன்னா இப்போ வந்து பட்னு ஒரு யூடியூப் சேனலை பார்த்துட்டு நானும் யூடியூப்ல கிரியேட் பண்ண போறேன் நானும் வீடியோஸ் அப்லோட் பண்ண போறேன் அப்படி வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணாதீங்க தயவு செஞ்சு ஒரு வீடியோ ஒரு நீங்க அக்கௌண்ட் கிரியேட் பண்றீங்க நீங்க ஒரு சேனல் ஓபன் பண்றீங்க அப்படின்னா நீங்க எல்லாமே தயார் நிலையில வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு சேனல் வந்து ஓபன் பண்ணுங்க நீங்க அவசரமா ஓபன் பண்ணிட்டு நானும் ஃபர்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அவசரமா பண்ணுவீங்க ஃபர்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணுவீங்க உங்களுக்கே தெரியாது என்னடா தேவையான நம்ம அப்லோட் பண்ணிருக்கோம்னு உங்களுக்கே தோணும் சோ ஒரு சேனல் கிரியேட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் லோகோ கரெக்டா கிரியேட் பண்ணி பிக்ஸ் பண்ணிருங்க புதுசா மெயில் அக்கௌண்டும் கிரியேட் பண்ணிக்கோங்க அப்புறம் சேனலோட பேனர் கிரியேட் பண்ணுங்க அப்புறம் பாத்தீங்கன்னா உங்க சேனலோட இன்ட்ரோ கிரியேட் பண்ணுங்க எப்படி பேசணும் ட்ரைனிங் எடுத்துக்கோங்க ஒரு சொல்லி பாருங்க வீடியோக்கு மேல வந்து சொல்லி பார்த்து எல்லாமே பிக்ஸ் ஆயிட்டு எல்லாமே உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளா இருக்கா ஓகே இப்ப நம்ம வீடியோ போட்டோம் அப்படின்னா வந்து ஒரு ப்ரொஃபஷனலா இருக்கும் பட் நான் செலவு பண்றதுல வந்து நம்ம வளர பாத்துக்கலாம் நீங்க ஸ்டார்டிங்ல வந்து சிம்பிளா பண்ணாலே போதும் பட் நீங்க சொல்ற விதமாகட்டும் சொல்ற உங்க ஆக்டிவிட்டி ஆகட்டும் உங்க பேக்ரவுண்ட் ஆகட்டும் இதெல்லாம் கொஞ்சம் பாக்குறதுக்கு ஒரு நல்லா வச்சுட்டு சேனல் வந்து ஃபர்ஸ்ட் வீடியோ கரெக்டா அப்லோட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா ஸ்பீடாவே ரீச் கிடைக்கும் சோ இந்த மாதிரி பண்ணுங்க நிறைய சேனல் பாத்தீங்கன்னா வந்து சப்லா யூஸ் பண்றாங்க அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணாதீங்க நான் வந்து உன் சேனலுக்கு சப்போர்ட் பண்றேன் நீ வந்து என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண அந்த மாதிரி ஒரு மெத்தட்லாம் ஃபாலோ பண்ணாம நீங்க பாட்டுக்கு உங்க வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு போய்கிட்டே இருந்தீங்கனாலே தானா வந்து உங்களுக்கு வந்து யூடியூப்ல வந்து ஓரளவுக்கு வந்தலாம் நீங்க சேனல் கிரியேட் பண்றவங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த லோகோ சேனல் பேனர் இதெல்லாம் ஃபுல்லா கிரியேட் பண்ணி வச்சுட்டு எல்லா பக்காவா உங்களுக்கும் பேசுற ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே பக்காவா ஆனதுக்கு அப்புறம் நீங்க ஃபர்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணாலே பட்டுன்னு ஒரு நல்ல ரீச் கிடைக்கிறது கூட நிறையவே chances இருக்கு யூடியூபருக்கு நீங்க என்ன சொல்லப் போறீங்க வருங்கால யூடியூபருக்கு என்ன சொல்லப் போறீங்கன்னு கேட்டிருக்கீங்க நம்ம இன்னும் அந்த சொல்ற அளவுக்கு ஒண்ணும் நம்ம இன்னும் வளரலன்னு நினைக்கிறேன் இருந்தாலும் நீங்க கேக்குறனால சொல்றேன் யங் யூடியூபர்ஸ்லாம் என்ன பண்ணுவீங்கன்னா வீக்லி வந்து ডেইলি 3 வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டே இருங்க கமெண்ட்ஸ்லாம் கொடுத்தாங்க அப்படினா உடனே ரிப்ளை பண்ணுங்க ஏன் ரிப்ளை பண்ணுங்க அப்படி சொல்றேன்னா அந்த கேள்வி கேக்குறவங்க வந்து யோசிக்க கூடாது என்ன ரிப்ளைவே வரல அப்படி யோசிக்கிற நேரத்துல நீங்க ரிப்ளை பண்ணனும் அப்பதான் வந்து உங்களோட சேனல் வந்து ரொம்ப growth ஆகும் சரி வருங்கால யூடியூபருக்கு என்ன சொல்லப் போறோம் அப்படி கேக்குறீங்க வருங்கால யூடியூபர்க்குனா சமையல் குரூப்பாட்டும் blog ஆட்டும் நிறைய சேனல்ஸ் வந்து இருக்கு டெக்கா இருக்கட்டும் என்ன சேனல் இருந்தாலும் நீங்க டிஃபரண்டா பண்றீங்களா ஒரு லொகேஷன் மாத்தி பண்றீங்களா இதே ஸ்கிரீனுக்கு பின்னாடி உட்கார்ந்துட்டு இதே மாதிரி உட்கார்ந்துட்டு மைக் வச்சு பேச போறீங்களா அப்படினு சொல்லி யோசிச்சுக்கோங்க யோசிச்சிட்டு நல்ல ஒரு முடிவு எடுத்துட்டு அதுக்கு அப்புறமேட்டுக்கு நீங்க சேனல் ஆரம்பிங்க ஏன் சொல்றேன் அப்படினா நீங்க கொஞ்சம் டிஃபரண்டா பண்ணாதான் உங்க சேனல் ரீச் ஆகும் அதனால வந்து கொஞ்சம் டிஃபரண்டா வந்து முயற்சி பண்ணுங்க டிஃபரன்ஸா வந்து கொடுக்க பாருங்க நானே அப்படிதான் முயற்சி பண்றேன் இன்னும் ஒண்ணும் முடியல பார்க்கலாம் அடுத்த வீடியோல கொஞ்சம் டிஃபரண்டா பண்ணலாம்னு முடிவு பண்ணிருக்கேன் கொஞ்சம் பார்க்கலாம் ஏதோ பண்ணலாம் உங்களோட ஃபேவரட் யூடியூபர் யாருன்னு கொஞ்சம் சொல்றீங்களா மிஸ்டர் டிகே டெக்னிக்கல் என்னோட ஃபேவரட் யூடியூபர் பாத்தீனா எல்லாருமே தெரிஞ்சிருக்கும் அவர் லைவுக்கு வரும்போது கூட நான் எப்படி ரியாக்ஷன் பண்றேன் அப்படி சொல்லிட்டு எல்லாருமே மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கும் வேற யாரும் விஸ்டம் டெக்னிக்கல் தான் அவரை வச்சு தான் நான் வந்து ஒரு முன்னுதாரணமா வந்து யூடியூப் வந்து நடத்திட்டு இருக்கேன் அது மட்டும் இல்லாம எனக்கு யங் யூடியூபரா நான் வந்து இருக்கும்போது எனக்கு கொடுத்த ஒரே சப்போர்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு விஸ்டம் டெக்னிக்கல் தான் இப்போ வரைக்கும் அவர் வந்து யங் யூடியூபருக்கு இன்னும் சப்போர்ட் கொடுத்துட்டு தான் இருக்காரு என்னோட ஆல் டைம் ஃபேவரட் யூடியூபர் பாத்தீங்கன்னா ஒன்லி விஸ்டம் டெக்னிக்கல் தான் எனக்கு ரொம்ப ஃபேவரட் எனக்கு ரொம்ப பிடிச்ச யூடியூபர் யாருன்னு கேட்டீங்க அப்படின்னா யூடியூப் சேனல்ல இருக்கக்கூடிய அனைத்து யூடியூபர்களுமே எனக்கு ஃபேவரட் தான் அது மட்டும் இல்லாம மக்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயத்தை கொண்டு போய் கொடுக்குறாங்க அப்படின்னா அவர் எனக்கு ஃபேவரட் தான் எனக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் வருது அப்படின்னா அது ஃபேவரட் யூடியூபர் தான் சரிங்களா அதனால வந்து எந்த ஒரு சேனலா நான் வந்து ஒரு நபர் வந்து குறிப்பிட்டு சொல்லக்கூடாது ஏன்னா பாத்தீங்க அப்படின்னா நம்ம சேனலே வந்து நிறைய யூடியூபர்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்காங்க அவங்களுக்கு ஒரு வருத்தத்தை கொடுத்துரும் அதனால வந்து எனக்கு வந்து எப்பவுமே வந்து எல்லாருமே வந்து ஃபேவரட் தான் ஓகேவா மக்களுக்கு ஒரு விஷயமா இருக்கட்டும் எனக்கு ஒரு விஷயம் மட்டும் யூஸ்புல்லா இருக்கு அப்படினா அவங்க எனக்கு ரொம்ப ஃபேவரட் தான் நான் சொல்றேன் எல்லாரும் வந்து எனக்கு ஃபேவரட் தான் ஓகேவா நீங்க ரெண்டு பேரும் வந்து சக்சஸ்ஃபுல் யூடியூபரா வளர்ந்துட்டு வரீங்க அதாவது குறைந்த காலத்துல வந்து அதிக சப்ஸ்கிரைபர் வந்து ஏர்ன் பண்ணிட்டு இருக்கீங்க அதோட ரகசியம் என்னன்னு வந்து என்னோட வியூவர்ஸ்க்கு எனக்கும் சொல்லுங்க பாப்போம் நம்ம சேனல் வேகமா வளருதா நம்ம சேனல் வேகமா வளருதா ஒன்னும் தெரியலப்பா நீங்க தான் சொல்றீங்க ஒரு ரகசியம் வேற சொல்லிட்டீங்க பிரைன் மாஸ்க் ரகசியத்தை வந்து பாதுகாத்துதான் வைக்கணுமே தவிர அதை வந்து வெளியே சொல்லலாமா சரி இருந்தாலும் நம்ம சப்ஸ்கிரைபர் ஆகி எல்லாத்துக்கும் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா அந்த வீடியோ கண்டிப்பா நான் சொல்றேன் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்றேன்னா அந்த ரிலேட்டடா கமெண்ட்ஸ் எல்லாம் வரும் அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் கீழே வந்து உடனே அடுத்தடுத்து ரிப்ளைவும் பண்ணுவேன் ரிப்ளை பண்றது மட்டும் இல்லாம அடுத்தது அவங்க கேட்கக்கூடிய கொஸ்டினுக்கு உண்டான வீடியோ வந்து அடுத்த நம்ம சேனல்ல அவங்க எதிர்பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த வீடியோ வந்து கண்டிப்பா வந்துடும் அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேனல் வந்து அதுதான் growth வேற ஒண்ணுமே கிடையாது அந்த அதிகமா அவங்க கேட்கக்கூடிய क्वेश्चंसக்கு அடுத்து வீடியோ நான் அப்லோட் பண்ணிட்டு இருக்கனால அதனால தான் நம்ம சேனல் வந்து இவ்வளவு தூரம் போயிட்டு இருக்கு வேற எந்த ஒரு ட்ரிக்ஸ் நான் யூஸ் பண்ணல எந்த ஒரு இதுவும் பண்ணல फ्रेंड्सக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்றேன் என்னோட ரகசியம் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா வந்து சொல்றதுக்குள்ள எதுவும் நான் டெய்லி 2 வீடியோ அப்லோட் பண்றேன் அத வந்து எல்லாரும் மைண்ட்ல வச்சுக்கோங்க நான் வந்து வாரத்துக்கு வந்து 3 வீடியோ 4 வீடியோ அப்லோட் பண்றது கிடையாது நான் வாரத்துக்கு ஒரு வாரத்துக்கு 7 நாள்ல நான் ஒரு வாரத்துக்கு 14 வீடியோ அப்லோட் பண்றேன் இந்த மாதிரி நீங்க வந்து வீடியோஸ் போட நீங்க ஷேர் பண்ணக்கூடிய ஒரு அவசியமே வராது ஏன்னா யூடியூப் போட்டு நல்லா தேய்க்கிற மாதிரி 2 வீடியோ போட்டோம் அப்படின்னா வந்து ரெக்கமெண்ட் பண்ணி 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 யூடியூபே மாறி ஆகி போயிடும் அதனால ஒரு நாளைக்கு 2 வீடியோ 3 வீடியோ 4 வீடியோ கூட போடுங்க உங்களுக்கு வந்து கண்டென்ட் இருந்துச்சு அப்படின்னா நிறைய வீடியோ போட்டுட்டே இருங்க நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு மெத்தட் வந்து நீங்க ஒரு மாசம் ட்ரை பண்ணாலே போதும் ஒரு நாளைக்கு 2 வீடியோக்கு மேல நீங்க போட ஆரம்பிச்சு ஒரு மாசம் நீங்க ட்ரை பண்ணாலே ஆட்டோமேட்டிக்கா உங்க சப்ஸ்கிரைபர்ஸ் படப்படப்படப்படன்னு எங்கேயோ இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கும் என்னோட ரகசியம் இதுதான் டெய்லி 2 வீடியோ 3 வீடியோ நான் அப்லோட் பண்றதுனாலதான் என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இப்ப படப்படப்படன்னு ஸ்பீடா கெயின் ஆகிறதுக்கு ஒரே ரீசன் சோ வந்து எங்க யூடியூபருக்கு நான் சொல்ற ஒரே விஷயம் என்னன்னா வாரத்துக்கு 3-4 வீடியோ போடாதீங்க ஒரு நாளைக்கு 3-4 வீடியோ போட ட்ரை பண்ணுங்க கண்டிப்பா ஸ்பீடாவே நீங்க வந்து மேல வந்துடலாம் எக்ஸாம்பிள் நம்ம விஸ்டம் டெக்னிக்கல் கூட எடுத்துக்கலாம் அவர் ஃபர்ஸ்ட் இயர் அப்பயே அவர் 1,30,000 சப்ஸ்கிரைபர் கிட்ட அடிச்சாரு டெய்லி 6 வீடியோ அவர்லாம் போட்டிருக்காரு அவர்லாம் யோசிச்சு பாருங்க அவர்லாம் ஒரு வருஷத்துல 600 வீடியோ போட்டிருந்தாரு அதனாலதான் அவர் இப்ப வரைக்கும் அவர் வந்து டாப்ல இப்ப வரைக்கும் நம்மளுக்கு எல்லாருமே தெரிஞ்சிட்டு இருக்காரு தெரியாம தான் கேக்குறேன் நீ என்ன அவ்வளோ பெரிய பாட்டாக்கறா ஏன்னா என்ன தைரியத்துலலாம் நீ வந்து யூடியூப்ல வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி சேனல் ஓப்பன் பண்ணி இப்படி கேட்டால் நல்லா இருக்கும் அடிச்சு போட போகிறாங்க அம்மாடி அதாவது நீ எந்த தைரியத்தில் யூடியூப்ல சேனல் ஓப்பன் பண்ணி இவ்வளோ சப்ஸ்கிரைபர் ஒன்றும் நீங்கள் எதிர்பார்த்தீங்களா உங்களுக்கு எங்கேருந்து தைரியம் வந்துச்சு நான் எந்த தைரியத்தில் சேனல் கிரியேட் பண்ணிருக்கீங்கன்னு கேட்டிருக்கீங்க என் மேல இருக்க நம்பிக்கைனால தான் நான் கிரியேட் பண்ணிருக்கேன். இது வந்து எனக்கு யூஸா இருக்காது. சோ யங் யூடியூபர், அதாவது இதுக்கு மேல கிரியேட் பண்றவங்களாகட்டும், இப்ப யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணி இப்போ வரைக்கும் வளர்ந்துட்டு இருக்கவங்களாகட்டும், நான் சொல்ற இந்த மெசேஜ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ எந்த தைரியத்தை தான் இந்த மாதிரி கேட்கக்கூடிய கேள்விகள் வந்து இந்த மாதிரி கூட கேட்பாங்க சில பேர். யாருக்கு எதையும் காதுல வாங்கிக்காதீங்க, இது ஃபுல்லாவே ஜஸ்ட் ஃபார் ஃபன் தான். சோ எந்த தைரியத்துல சேனல் கிரியேட் பண்ணீங்களா கேட்கக்கூடாது ப்ரோ, எனக்கு பட்டன் ஆன்சர் வரமாட்டேங்குது, நீங்களே அதை சொல்லி சமாளிச்சு முடிச்சு விட்டுருங்க வீடியோ. சரியா? சூப்பர் கொஸ்டின் கேட்டீங்க பிரைன் மாஸ்க். என்ன கொஸ்டின்னா, நீங்களே என்ன தைரியத்தில் சேனல் ஆரம்பிச்சிருன்னு கேட்டிருக்கீங்க. அந்த கொஸ்டினுக்கு நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இவ்வளோ சப்ஸ்கிரைப் வருமானு சொல்லி நீங்கள் எதிர்பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்களே. நான் நினச்சே பார்க்கல இவ்வளோ சப்ஸ்கிரைப் வருவாங்க அப்படின்லாம் எனக்கு சொல்ல தெரியாது. வருவாங்கன்னு சொல்லி நான் எதிர்பார்த்தேன். ஏன்னா நான் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து நம்ம சேனல் அப்லோட் பண்ணிவிட்டோம். அதை பற்றி பார்த்தா கண்டிப்பாக வந்து மக்களுக்கு அது பிடிக்கும், மக்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நான் நினச்சேன். அது மட்டும் இல்லாமல் என் மேலே நம்பிக்கை நான் வச்சேன். அதனால பார்த்தீங்க அப்படின்னா நிறையா சப்ஸ்கிரைபரும் வந்தாங்க, சப்ஸ்கிரைபரும் இருக்காங்க, இன்னும் சப்ஸ்கிரைபர் வரவும் போறாங்க நம்ம சேனலுக்கு. ரெண்டாவது, எந்த தைரியத்தில் ஆரம்பிச்சேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. நீங்க இருக்கிற தைரியம் தான் அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன். ஏன் சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூடியூப்ல எந்த சந்தேகமா இருந்தாலும் உங்க சேனலை வந்து நான் உடனே வந்து அதை கிளியர் பண்ண அப்படின்னா உங்க சேனல் தான் சொல்றேன். அது மட்டும் இல்லாம யார் கேட்டாலும் சொல்றேன். எனக்கே வந்து டவுட்னா வந்து உங்க சேனல் தான் பார்க்கும்போது, நாங்க பிரெயினுங்கிறது என்ன மூளை, அந்த மூளையும் வந்து நாங்க கையில வச்சிருக்கோம். எப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பிரெயின்மாஸ்க் சேனல் அப்படிங்கும்போது நாங்க ஏன் கவலை பண்ணோம்? அந்த தைரியம் தான் எங்களுக்கு இந்த அளவுக்கு ஊக்கத்தை கொடுத்துட்டு இருக்குன்னு நான் சொல்லுவேன். ரொம்ப நன்றி பிரெயின்மாஸ்க் சேனல். அடுத்து நான் கேட்க போகிற ரெண்டு சுவாரஸ்யமான கேள்விக்கு வந்து ஒருத்தர் வந்து ப்ரோ அந்த கேள்விக்கு என்னால் பதில் சொல்ல முடியாதுன்ட்டார். ஸோ அதை வந்து நம்மளால் வந்து வற்புறுத்த முடியல. அதனால் வந்து இந்த கேள்வியை வந்து நான் வேற ஆள்கிட்ட கேட்குறேன். டிகே டெக்னிக்கல் மட்டும் கேட்குறேன். உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஏன் ப்ரோ காமெடி பண்ணுறீங்க? இன்னும் மீச தாடி கூட எனக்கு வரல. என்னை பார்த்து கேட்கிற கேள்விகளா அது? அநியாயத்துக்கு யூடியூபர் எல்லாருமே, எக்ஸாம்பிள் டெக் பஸ் ஆகட்டும், என்னை வச்சு செய்யலைன்னா யாருக்கும் தூக்க கூட வர மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன். அநியாயத்துக்கு என்னை வச்சு செய்றீங்க. பாருங்க வியூவர்ஸ், நீங்களே பாத்துட்டு இருப்பீங்க, எனக்கு மீச தாடி கூட வரல. என்னை பார்த்து கல்யாணம் ஆயிடுச்சான்னு ஒரு கேள்வி வந்து கேட்டுட்டாரு. அதுதான் மனசு கஷ்டமா இருக்கு. கேர்ள் ஃப்ரெண்ட் யாராவது இருக்காங்களா உங்களுக்கு? அவங்களோட பேரை சொல்ல முடியுமா? அட ஆண்டவா, முடியலையே இப்படியா கேள்வி கேட்கறது. கேர்ள் ஃப்ரெண்டா அப்படின்னு என்ன ப்ரோ? சத்தியமா அந்த வேர்டுக்கு எனக்கு என்ன மீனிங் கூட தெரியாது. ஏதோ கேள்வி கேட்குறீங்க, நானும் ஆன்சர் பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருக்கேன். சரி, இவ்வளவு தூரம் கேட்குறீங்க, சொல்லாம இருக்கும்ல. என் கேர்ள் ஃப்ரெண்ட் தானே, சொல்லிட்டா போச்சு. டர் இதான் ப்ரோ என் கேர்ள் ஃப்ரெண்ட் நேமே. நல்லா பாத்தீங்களா, டர்ரு தான் என் கேர்ள் ஃப்ரெண்ட் நேமே. புரிஞ்சவங்களுக்கு புரியும், புரிஞ்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ண சொல்லுங்க. ஓகேவா? நிறைய பேருக்கு இது என்னன்னு தெரியும். சோ புரிஞ்சவங்க வந்து கீழே மறக்காம வந்து கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. பிரெயின் மாஸ்க் சேனல் வந்து கண்டிப்பா எல்லாருக்குமே ஷேர் பண்ணிக்கோங்க. ஷேர் பண்ணிட்டு படப்படப்படணும்னு அவர் வந்து 1K தடவைங்க. அது மட்டும் இல்லாம படப்படப்படணும் வாட்ஸ்அப்பையும் இன்க்ரீஸ் பண்ணிட்டு ஒரு நல்ல ஒரு சூப்பர் யூடியூபர் வந்து கண்டிப்பா பிரெயின் மாஸ்க் சேனல் வந்து கண்டிப்பா ஆக்குங்க. ஏன்னா அது எல்லாமே வந்து உங்க கையில தான் இருக்கு. சோ கண்டிப்பா ஆக்குவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருச்சுன்னா மறக்காம ஒரு லைக். எனக்கு பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா வந்து பிரெயின் மாஸ்க் சேனலுக்கு வந்து ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். என்னையும் ஒரு பெரிய யூடியூபரா மதிச்சு இன்டர்வியூ தான் எடுத்திருக்காரு. சோ அவருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். சோ என்னையும் மதிச்சிருக்கீங்க ப்ரோ, ரொம்ப ரொம்ப நன்றி ப்ரோ. சோ வீடியோ பாக்குறவங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த இன்டர்வியூ வந்து பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். பை பை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம இந்த ரெண்டு நபரோட சேனலை நீங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருப்பீங்க. சப்போஸ் யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல போயிட்டு அங்கே லிங்க் கொடுத்துருங்க. அந்த லிங்கை கிளிக் பண்ணி ரெண்டு பேர் சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ரெண்டு பேரும் வந்து நல்ல நல்ல டிப்ஸ் கொடுக்குறாங்க. ரெண்டு பேரும் சீக்கிரம் வந்து வளர்ந்துக்கிட்டே இருக்காங்க அவங்கவுங்க சேனலில். ஸோ பண்ணிங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை மாதிரி வீடியோ நிறைய வீடியோ வந்து நீங்கள் வந்து ஃப்யூச்சரில் பார்க்கலாம். பாய்.